எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா இடித்து போட்டுக்கணுங்க. பாருங்கள், எல்லாம் போட்டு அரைச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கலாங்க. இப்போ குட்டா மெத்துன்னு இருக்கும், ஆறுன பேர் குட்டு பார்த்தா நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, திருப்பதி கோயில் வடை செய்யலாம் வாங்க. அந்த கோயிலில் வடை நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யலாம், எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த முழு உளுந்து வந்து தோல் நீக்காத உளுந்து எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இதுங்க நான் ஊற வச்சுக்கினேன். இப்போ இதை அரைச்சிக்கலாம், எப்படி அரைச்சிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு துள்ளி கூட தண்ணியை ஊற்றாமல் நான் நல்லா வடிகட்டிட்டேன். தண்ணியை ஊற்றாமல் நல்லா அரைச்சி ஒன்றும் பாதியமாக அரைச்சி நல்லா எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு. இப்போ இதில் என்னென்ன போடலாம்னு பாருங்கள். மிளகு, இதுக்கு மிளகு காரம் தாங்க, வேறு எதுவும் போட மாட்டோம். அதனால் மிளகு நல்லா இடித்து போடணும். சீரகம், அது தேவையான உப்பு, இது மூணு இடிச்சிட்டு இதில் போட்டு எப்படி செய்யறது பார்க்கலாம். எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இடித்து போட்டுக்கணுங்க. பாருங்கள், எல்லாம் போட்டு அரைச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த எண்ணெய் வச்சுக்கினேன், எண்ணெய் சூடாகினு இருக்கு. எப்படி சூடலாம் பார்க்கலாம் வாங்க. இங்கே இந்த மாதிரி ஒரு துணி போட்டு, துணியில் மாவு கொஞ்சம் எடுத்துன்னு தண்ணி கை தண்ணி தொட்டுன்னு இது நல்லா தட்டுணுங்க. தட்டி நம்ம சுட்டுக்கலாம். ரொம்ப மெலிசாகவும் வேணாம், ரொம்ப தடியாகவும் வேணாம். இந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கலாங்க. இதை பாருங்கள், மெதுவாக எண்ணெயில் விடலாம். இது சுட்டு எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. ஸ்லோவில் சுடணும், ஹையில் இருந்தால் மேலே தீஞ்சிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக சுடணுங்க. பொறுமையாக சுட்டு எடுக்கணுங்க. இது ஒரு வடை சுடுறதுக்கு 8-10 நிமிஷம் ஆகுங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருந்து சுட்டு எடுத்துங்கன்னா 3-4 நாள் வச்சுன்னு சாப்பிட்லாங்க. பாருங்கள், இந்த மாதிரி செவக்காக பொறுமையாக வச்சு செவக்காக எடுத்துக்கணும். இப்போ குட்டாக மெத்துன்னு இருக்கும், ஆறுன பிறகு குட்டு பார்த்தா நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. எண்ணெய் கூட பிடிக்காதுங்க. இந்த பாருங்கள், திருப்பதி வடை எப்படி இருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.